கூகுளில் இருக்க என்ன என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் திஸ் இஸ் me த்ரிஷா வெல்கம் டு கேட் நோ about திஸ் குக்கீஸ்னா எல்லோரும் என்ன நினைப்போம் சாக்லேட் சிக் குக்கி அந்த மாதிரி குக்கீஸ் தான் எல்லாருமே நினைப்போம் ஆனால் கூகுளில் குக்கீஸ் அப்படின்னா என்ன அது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதோட யூஸ் என்ன எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் வெப்சைட்ல போய் எதாவது தேடும் போது அக்செப்ட் குக்கின்னு வரும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் குக்கிங்கிறது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு தான் அது வந்து நம்ம விசிட் பண்ணுற வெப்சைட்டில் நம்ம ப்ரவுஸ் பண்ணிட்டுருப்போம் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் டெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதில் நம்ம எஸ்ஆர்னோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் குக்கிங் அந்த இடத்துல நம்ம எஸ்இன் கொடுத்தோன்னா அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எஸ்என் கொடுக்கும்போது அந்த சைட்டை ரிமெம்பர் பண்ணது நம்ம விசிட் பண்ண அந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா அதை ரிமம்பர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷனை அதை வச்சுக்கும் அண்ட் மறுபடியும் நம்ம அதில் ஈஸியாக விசிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது எப்படி ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒன்ஸ் நம்ம சைன்இன் பண்ணிவிட்டோம் உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் நம்ம வெளியே வந்துட்டோம் அந்த குக்கீஸை நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம்னா அது பார்த்திங்கன்னா மறுபடியும் வரும்போது நம்ம சைன்இன் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி சைன்இன் பண்ணதை அதை ரிமம்பர் பண்ணிக்கணும் ஆல்ரெடி வந்ததை ரிமம்பர் பண்ணி வச்சுக்கிறதா குக்கி ஃபர்ஸ்ட் குக்கீஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கீஸ் வந்து நம்ம வெப்சைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா இப்போ ஒன் டைம் நம்ம வெப்சைட்ல வந்து சைன்இன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது குக்கீஸ் அக்செப்ட் பண்ணியிருந்தோன்னா இன்னொரு டைம் யூஸ் பண்ணும்போது அதை வந்து சைன்இன் பண்ணாமே நம்மளால் உள்ளே போக முடியும் இதுக்கெல்லாம் குக்கீஸ் யூஸ் ஆகுது வேறு என்னதுன்னு பார்த்தோன்னா குக்கீஸ் வந்து வெப்சைட்டில் எத்தனை யூனிக் விசிட்டர்ஸ் வராங்கங்கிறத ட்ராக் பண்ணி அந்த வெப்சைட் ஓனர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து எவ்வளோ யூனிக்கான விசிட்டர்ஸ் வராங்கன்னு சொல்லுது இந்த குக்கீஸ் இதனால் அந்த யூசர்ஸ் வந்து ஒரு நாளில் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இருந்தாலுமே டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அதே வெப்சைட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணியிருப்பாங்களே முன்னாடி ஒவ்வொரு குக்கீஸ்க்கும் யூனிக் ஐடி இருக்குது இதனால் டூ ஆர் மோர் டைம்ஸ் விசிட் பண்ணும் போது ஒரு நாளைக்கு குக்கீஸ் வந்து அது வந்து ஒரே ஒரு யூனிக் வியூவர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து வெப்சைட்டோட ஓனர்ஸ்க்கு வந்து இந்த அக்யூரேட் டேட்டாவை வந்து கொடுத்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ அமேசானில் ஏதாவது நம்ம ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறமா அதில் இருந்து அதே ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஃபேஸ்புக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்ஸாக வரும் அதே ப்ராடக்ட்ஸ் வந்து மோரா இன்னும் நிறையா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா வரும் இது கூட ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் குக்கிங்கிற நேம் வந்து லூ மவுண்ட்லியால நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் நேம் வந்துச்சு குக்கிங்கிற நேம் லூ மவுண்ட்லியால வந்துச்சு இவர் யாருன்னா இவர் வந்து நெட்ஸ்கேப் கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இவர் ஒரு வெப் ப்ரௌசர் ப்ரோக்ராமர் இவர் தான் ஃபர்ஸ்ட் குக்கிங்கிற நேமை பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு ஓகே இப்போ இந்த குக்கி எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து மாடர்ன் குக்கி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேஜிக் குக்கின்னு ஒன்று இருந்துச்சு இப்போ இந்த லூ மவுண்ட்லேயும் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டுருக்காரு ஒரு கம்பெனிக்காக அந்த கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சர்வர் வந்து ரொம்ப ஃபுல்லாகிட்டே போகுது ஏன் ஃபுல்லாகுதுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலான யூஸரோட ஷாப்பிங் கார்ட் டேட்டாவை வந்து அவங்க ஸ்டோரில் போய் ப்ரவுஸ் பண்ணுவாங்களே அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து புதுசாக ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி வேர்ல்டு வந்து ஓல்டாக இருக்கிறது வந்து வேர்ல்டு கம்ப்யூட்டிங் வந்து என்னென்னா மேஜிக் குக்கின்னு இருந்துச்சு இப்போ நியூவாக கிரியேட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் குக்கி இது வந்து அந்த ஓல்டு மேஜிக் குக்கி வந்து ஒவ்வொரு லாக்இன் பண்ணும்போதும் யாராவது சிஸ்டத்தை லாக் லாக் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுனா ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து சர்வருக்கும் கம்ப்யூட்டருக்கும் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறது தான் இந்த மேஜிக் குக்கியோட வேலை இது ரொம்ப ஃபுல்லாகுது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் வியூவர்ஸ்க்கு தனித்தனியாக ரொம்ப சர்வர் வந்து ரொம்ப ஃபுல்லாகுதுன்னு சொல்கிறதுக்காக இந்த லூ என்ன பண்ணார்னா மறுபடியும் ஒரு வெப்கு கான்செப்டை வந்து ரீக்ரியேட் பண்ணிணார் இந்த குக்கியிலேருந்தே இந்த மேஜிக் குக்கியிலேருந்தே ரீக்ரியேட் பண்ணது தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க இந்த மாடர்ன் குக்கி மாடர்ன் குக்கிங்கிறது என்னென்னா ஹெச்டிடிபி குக்கீஸ் தான் மாடர்ன் குக்கி மாடர்ன் குக்கியை நம்ம எப்படி சொல்லலாம்னா ப்ரௌசர் குக்கி இல்லைன்னா ஹெச்டிடிபி குக்கின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்குது ப்ரௌசர் குக்கீஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நோ அபவுட் திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திஸ் இஸ் பாய் ஃப்ரம் த்ரிஷா கேட் நோ அபவுட் திஸ்